ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பிளேயரோட கடைசி ஐபிஎல் மேட்சஸ் இது. ஸோ இதோட இவங்க வந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ யார் யார் அந்த மூணு பேர் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மொத ஆள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணியின் ரொம்ப ரொம்ப அதிரடியான பவுலர், ஸ்பின் பவுலர் நம்ம இம்ரான் தாகிர் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், 39 வயசு. ஸோ இவர் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் தான் வந்து மேட்சஸ் வந்து விளையாடுவார். அதே போல் இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து விளையாடிட்டுருக்காரு. ஒத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மேட்சில் வந்து 53 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து இவருக்கு வந்து சில மேட்சஸ் மட்டும்தான் வந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. எல்லா மேட்சஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கொடுக்கல. அதே போல் வந்து இந்த வருஷத்தோட இவர் விளையாட போற கடைசி வேர்ல்டு கப் இத்தோட இவரும் வந்து கிளம்பிடுவாரு. ஸோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்லும் ரிட்டையர் ஆகிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நம்புறேன். ஸோ எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டாவது பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ் கெயில். ஸோ கிறிஸ் கெயில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சீரீஸை விட இந்த மாதிரி ஐபிஎல் பிபிஎல் அந்த மாதிரி லீக் ஆட்டத்துக்கு தான் வந்து நிறையா வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து பஞ்சாப் அணிக்கு வந்து இருக்கார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் இவர் வந்து ஸ்டார்டிங் வந்து செம்ம மாதம் வந்து ஆரம்பித்தார். ஆனால் போக போக இவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வயசு வந்து 39 வயசு. ஸோ கண்டிப்பாக வந்து இவர் விளையாட போகிற கடைசி வேர்ல்டு கப்பு, அதே போல் ஐபிஎல்லையும் வந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஆள் லஷித் மலிங்கா. ஸோ லஷித் மலிங்காவை பற்றி கண்டிப்பாக வந்து சொல்லி ஆனோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து மென்டராக வந்து இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஸ்ரீலங்கா டீமுக்குள்ளே வந்து வந்தார். ஒரு பவுலராக வந்து மறுபடியும் ஏஷியா கப் எல்லாமே வந்து விளையாடினார். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னோடய ஐபிஎல்லை வந்து விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஐபிஎல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பல லீக் மேட்ச்சில் வந்து விளையாடிட்டுருக்காரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் 2019 இவரோட கெரியரை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காரு. ஸோ இதுதான் இவருடைய கடைசி வேர்ல்டு கப்பு மற்றும் ஐபிஎல். ஸோ இதோட இவரும் வந்து கண்டிப்பாக வந்து போயிடுவார். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து மென்டரா வந்து செயல்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இதுதான் வந்து இந்த மூணு பேரோட கடைசி ஐபிஎல். ஸோ இந்த நியூஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மூணு பேர்ல வந்து உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு பிரஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.